அதிகரித்து வரும் பணவீக்கம், வேலையில்லா திண்டாட்டம், வெறுப்பை விதைக்கும் குற்றங்கள், பாரபட்சம், மாநில உரிமை பறிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக பிரதமர் மோடி பொது சிவில் சட்டத்தை கையில் எடுத்துள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் கண்டித்துள்ளார். நல்ல ஆட்சியை அளிக்க முடியாமல் வாக்காளர்களை இரு கூறாக பிரிக்கும் தீய எண்ணத்துடன் மத்திய பாஜக அரசு பொது சிவில் சட்டம் பற்றி பேசுவதாகவும் அது குறித்து மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். ஒரே வீட்டில் இரண்டு சட்டங்கள் இருக்க முடியுமா, அதுபோல ஒரு நாட்டில் இரண்டு சட்டங்கள் இருக்க முடியுமா என்று நேற்று போபாலில் மோடி பேசியதற்கு சிதம்பரம் வீடும் நாடும் ஒன்றா என பதில் கேள்வி எழுப்பியுள்ளார்.